கோவை ராஜஸ்தானி சங்கம் சார்பாக சுகாதாரமான முறையில் சமைக்கப்பட்ட உணவுகளை மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் ஊரக உத்தரவு உள்ளவரை வழங்க உள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் தினக்கூலிகள், சிறு குறு தொழில் செய்வோர், ஆட்டோ டிரைவர்கள் உட்பட பலர் அத்தியாவசிய வீட்டு தேவைகளை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். தமிழகத்தின் முக்கிய தொழில் நகரமான கோவையில் வெளியூர் மற்றும் வெளி மாநில தொழிலாளர்கள் ஆதிக்கம் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களின் அன்றாட பசியை போக்கும் விதமாக கோவை ராஜஸ்தானி சங்கம் சார்பாக ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சங்க வளாகத்தில் சுகாதாரமான முறையில் சமைக்கப்பட்ட உணவை மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் உக்கடம், வடகோவை, டவுன்ஹால் போன்ற கோவையின் முக்கிய பகுதிகளில் வசிக்கும் ஆதரவற்றோர் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கோவை ராஜஸ்தானி சங்க தலைவர் மதன்லால் பாஃப்னா கூறுகையில், ஊரடங்கு உத்தரவு துவங்கியது முதல் இந்த சேவையை வழங்கி வருவதாகவும், மேலும் இந்த உணவுகளை சுகாதாரமான முறையில் பேக் செய்து வாங்க வருபவர்களுக்கும் கைகளை கிருமி நாசினி மூலம் சுத்தம் செய்து வழங்கப்படுவதாக தெரிவித்தார். ರಾಜಸ್ಥಾನ ಸಂಘ ನಮ್ಮ 24 ಲಾಕ್ಡೌನ್ನಿಂದ ಡೈಲಿ 1000-1200 ಪ್ಯಾಕೆಟ್ ಸಾಪಾಡು ಸಪ್ಲೈ ಪಣ್ಣಿಟ್ಟಿರೋ. ಇಂಗೇ ಸಂಘದ ವಿಲಿಯಂ ಕೊಡ್ಕರೋ ಮತ್ತೆ ಒಂದು 12-13 ಏರಿಯಾಕ್ಕೆ ನಮ್ಮ ವಂಡಿ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಕೊಡ್ತು ವರಂಗ. ಇದು ದಿನಮು ನಡಕದೋ ಸಾಯಂತ್ರವು ನಮ್ಮ ಕೊಡ್ತಿಟ್ಟಿರೋ ಡೈಲಿ ಪಣ್ಣಿಟ್ಟಿರೋ ಡೈಲಿ ಒಂದು ಇದುವರೆಗೆ ಒಂದು 26,000 ಪ್ಯಾಕೆಟ್ಸ್ ನಮ್ಮ ಫುಡ್ ಸಪ್ಲೈ ಪಣ್ಣಿರೋ. ಎಲ್ಲ ಏರಿಯಾಕ್ಕೂ ಹೋಗ್ತೈತಿ, டோட்டல் ஏரியா வரைக்கும் போகிறதைச்சு. எல்லா வண்டிகளும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. நல்லா ஆல் வாலண்டியர்ஸ் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி நம்ம நல்லா செஞ்சிட்ருக்கோம்.